உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரனா இருந்தேன். நான் என்ன பண்ணுவேன் பாத்தீங்கன்னா, முதல் வேலையா எனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் முதல்ல வாங்கிடுவேன். அது கூட பண்ண மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப நல்லாவே கிடையாது. ஒரு BMW M3 காரு, ரோல்ஸ் ராய்ஸ், டெஸ்லா, அப்புறம் வந்து பிடிச்ச கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி தீத்துருவேன். அதெல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய இடம் வாங்குவேன். இந்த ஐலாண்ட் எல்லாம் இருக்குல்ல கடலுக்கு நடுவில், அந்த மாதிரி நிறைய ஐலாண்ட் எல்லாம் வாங்கி அந்த இடத்துல எல்லாம் வந்து ஃபாரஸ்ட் உருவாக்கிடுவேன். ஸோ பேசிக்கா என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் நான் காலி பண்ணிடுவேன். அரவாசி பேர ரொம்ப தெரியும், அதாவது நீங்க ரொம்ப பெரிய ஆள்னு சொல்லலாம். இப்ப நான் கேக்குறது என்னன்னு சொன்னா, ஈஸியா வந்து ரொம்ப பெரிய ஆளா எப்படி? ஈஸியா பெரிய ஆளாக முடியாது, ஈஸியா சிறிய ஆளாகலாம். சிறிய ஆள் பெரிய ஆள்னா என்ன சொல்றேன்னா, பெரிய ஆளாகிறதுக்கு நம்ம நல்லது பண்ணணும், சிறிய ஆளாகிறதுக்கு கெட்டது பண்ணணும். ரெண்டுமே ஃபேமஸ் ஆகலாம். லைக் அஜ்மல் கசாப் மும்பையை வந்து ஒரே நாள் தான் அட்டாக் பண்ணான். ஓவர் நைட்ல வந்து ஒபா மாதிரி ஃபேமஸ் ஆகிட்டா எல்லாருக்குமே அஜ்மல் கசாப் தெரியும். ஈஸியா ஃபேமஸ் ஆகிற ஒரு விதம், ஆனா கெட்டது பண்ணி. நல்லது பண்ணி ஃபேமஸ் ஆகிறதுக்கு நாளாகும். அப்துல் கலாம் 4 வருஷம், எத்தனையோ லைஃப் டைம் ஃபுல்லா, ஆனா வந்துட்டா நின்றுலாம். அடுத்து நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு யூடியூப்பால் ஏதாவது ரெவன்யூ தந்தாங்களா, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வீடியோ போட்டுட்டு இருந்ததுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு ரெவன்யூ தந்தாங்களா? நான் வீடியோ போட ஆரம்பிச்சப்போ ரெவன்யூ கிடையாது. இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் 3 மாதத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 100 வீடியோஸ்க்கு நான் யூடியூப்லேருந்து ரெவன்யூவே எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்தது கிடையாது. அப்போ நான் 100 நாள் கண்டினியூஸாக வீடியோ போட்டதுக்கு ஒரே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மோர் லைக் ஒரு ஃபன்னாக இருக்குல்ல. நீங்கள் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பேசுறத வந்து கேட்கறதுக்கு ஆடியன்ஸே இல்லையே, நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் கூட நான் பெருசாக ஏறினது கிடையாது, சான்ஸ் கிடைச்சது கிடையாது. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்போ அந்த ஜாலியில் தான் ஓகே சூப்பர், நம்மளை வந்து பார்க்கறதுக்கு 100 பேர் இருந்தால் கூட அவங்களுக்காக நம்ம கண்டென்ட் மேக் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தான் நான் மேக் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் நான் ஸ்டார்டிங்கில் போஸ்ட் பண்ண வீடியோஸ்க்கெலாம் வந்து போஸ்ட் பண்ண உடனே 100 வியூ கூட வராமல் இருந்த வீடியோஸ் எல்லாம் இருக்குது, லைக் மாசக்கணக்காகி. பட் ஐ கெப்ட் டூயிங் இட் பிகாஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதான். ஸோ வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் நினச்சிக்காதீங்க, பட் சிம்பிளான ஒரு விஷயம் நான் வாழ்க்கையில் பட்டதை சொல்கிறேன். பிடிச்ச விஷயத்த பிடிச்ச எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுலேருந்து நம்மளுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடச்சிரும். ஓகேவா? அடுத்து ப்ரோ, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில், தமிழ்நாட்டில், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கூட நீங்கள் ரொம்ப பெரிய யூடியூப் சேனல் வச்சுட்டு, அதாவது ரொம்ப பெரிய ஆளாகிங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு, அதாவது ஆனலகனில் சொல்லி ஆனலகனில் வந்து 10 வரலாம் தானே, அதுக்காக ஜிம் போகலாம் தானே? கரெக்டு தான், ஜிம்முக்கு போகலாம் தான். நானும் கேட்குறேன், அரசியல் வந்தீங்க ஒழுங்காக கவர்மெண்ட் நடத்தலாம்ல, டீச்சர்ஸ் வந்து போர்ஷன் எல்லாத்தையும் கரெக்டாக முடிக்கலாம்ல, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா சப்ஜெக்டையும் படிச்சு முடிக்கலாம்ல, எல்லாம் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும், கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கும், ஆனால் நடந்தால் போர் அடிக்கும். அது வந்து ஒரு கஷ்டமான விஷயங்கிறதுனால தான் நம்ம அதெல்லாம் பண்ணாமல் இருக்கோம். அந்த மாதிரி தான் ஜிம் வந்து ஒரு நல்ல விஷயம்னு தெரிஞ்சாலும் ஐ எம் ஹாப்பி. நம்ம என்ன போட்டிருந்தோம், 6-pack, ஆப்ஸ், அப்புறம் வந்து பைசப்ஸ் பண்ணணும்னு ஒரு ட்ரீம் இருக்குது, பட் பண்றதுக்கு ஒரு பெரிய சோம்பேறித்தனம் இருக்குது. என்னைக்காவது வந்து ஒரு புஷ் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை பண்ணணும்னு அன்னைக்கு நான் அதை செய்வேன். தேங்க்ஸ் மதன் கௌரி ப்ரோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதன் கௌரி ப்ரோட்ட 4 கேள்விக்கிட்ட மாதிரி கேட்டிக்கிறோம். ரொம்ப கிரேசியாகவும் பெஸ்ட்டாகவும் செம்மையாக ஒரு ஆன்சரை சொன்னேன், அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக ஒரு செம்மையான ஒரு எபிசோடில் சந்திப்போம். ஓகே, பாய் பாய், சி.